நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல் எதிரொலி. இன்று முதல் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவது நிறுத்தப்படுவதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம். பிரகார உலா கண்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர். தூத்துக்குடி ஸ்ரீ மாயக்கூத்தர் சுவாமி கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஸ்ரீ வேங்கடவனின் தரிசனம் வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திருமலை வருகின்றனர். சமீப காலமாக கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சர்வ தரிசன டோக்கன் பெறுவதற்காக பக்தர்கள் காத்திருக்கும் சமயத்தில் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் இன்று முதல் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனை நினைவில் கொண்டு பக்தர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜருக்கு ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஏகாந்தமாக நடைபெற்று வரும் உற்சவத்தில் நேற்று ஸ்ரீ எம்பெருமானார் உற்சவமூர்த்தியை சிறப்பாக அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் திருச்சியில் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு மங்கள வாத்தியங்களுடன் உலா வந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜெய்யர் சுவாமிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். தொடர்ந்து ஜீயர் சுவாமிகள் முன்னே செல்ல பிரகார உலா சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து உற்சவமூர்த்தியை ஆலய உள் வளாகத்தில் கொலுவிருக்க செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் திருப்பதியில் உள்ள பேர்ட் மருத்துவமனையில் அனைத்து ஓபிடி பிரிவுகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவசர சிகிச்சை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு மட்டும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் என பேர்ட் சிறப்பு அதிகாரி டாக்டர் ராசப்பள்ளி ரெட்டப்ப ரெட்டி தெரிவித்துள்ளார். மேலும் இங்கு சிகிச்சைக்கு வருபவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் சனிஸ்தலமாகவும் திவ்ய தேசங்களில் 56வது ஸ்தலமாகவும் தென் தமிழ்நாட்டில் உள்ள நவ திருப்பதிகளில் 6ம் திருப்பதியாகவும் திகழும் பெருங்குளம் ஸ்ரீ மாயக்கூத்தர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வாகன மண்டபத்தில் வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ மாயக்கூத்தரை அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பச்சை பட்டாடை கட்டி கிரீடம் அணிவித்து கையில் கிளி தந்து பரமபதநாதனாக அலங்கரித்திருந்தனர். சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு குடவரை வாயில் தீபாராதனை காட்டப்பட்டது. சர்வாபரண பூஷிதனாக கருடன் மீது அமர்ந்து காட்சி தந்த ஸ்ரீ மாயக்கூத்தனை தோள் மீது சுமந்தபடி ஆலயத்திலிருந்து வெளியே எழுந்தருள செய்தனர். மாட வீதியிலும் ரத வீதிகள் வழியாகவும் கோயில் யானை முன்னே செல்ல இருகுடை சேவையோடு சுவாமி வலம் வந்தார். பக்தர்கள் ஸ்ரீ மாயக்கூத்தரை கண்ணார கண்டு சேவித்தனர். மன்னார்குடி திருப்பார்க்கடல் குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கன்னி மூலையில் குடிகொண்டருளும் சைவத்தில் மருத்துவ கடவுளாக விளங்கும் ஸ்ரீ ரிண விமோச்சகருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. ஸ்ரீ ரிண விமோச்சகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு வெண்பட்டுடுத்தி நாகப்படிகை வைத்து வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து கோபுர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. பக்தர்கள் ரிண விமோச்சகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையொட்டி
ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை கொலுவிருக்க செய்து பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மலர் சரங்கள் சூட்டி கற்பூரம் காண்பித்து கும்ப ஆரத்தியுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை கண்ணார கண்டு சேவித்தனர். சேலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவர்களுக்கு விசேஷ அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டன. தேவஸ்தான மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் புனித நீர் அடங்கிய கலசத்தை தலைமீது சுமந்தபடி புறப்பட்டனர். தேவஸ்தான பிரகாரத்தில் வலம் வந்து ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் சன்னதி முன்பு கலசத்தை மேடை மீது பிரதிஷ்டை செய்தனர். வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், அருகே ஸ்ரீ ராமானுஜர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி எம்பெருமானாருக்கு சடாரி மரியாதை செய்தனர். திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவரின் பிரகார உலா நடைபெற்றது. ஆலய பிரகாரத்தில் வெள்ளி கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை எழுந்தருள செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்களுடன் இரு குடைகள் பிடித்தபடி உற்சவர்களை தோள் மீது சுமந்து பிரகார உலா வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக காட்சி தந்த சுவாமி ஆலயத்தை சுற்றி வலம் வந்ததும் கற்பூரம் காட்டி உள் வளாகத்திற்கு பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக பூங்கரக விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி கோவிலை வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டுடுத்தி சந்தன காப்பு சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிரதான கலசத்தை வைத்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டியதும் தெப்பக்குளத்திற்கு புறப்பட்டனர். பிறகு இசை வாத்தியங்களுடன் பூங்கரகமும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களையும் பால் குடங்களையும் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு சமர்ப்பித்து அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள அம்மன் ஆலயங்களில் பங்குனி திருவிழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் கோவிலில் மூலவர் அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அம்மனை சிறப்பாக அலங்கரித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் கோப்பணம் பாளையத்தில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் யாக பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்கள் மற்றும் நெய் சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே மூலவருக்கு பால் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலசத்தில் இருந்த புனித நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் அம்பிகைக்கு விசேஷ அலங்காரம் செய்து பல்வேறு தீப ஆரத்திகளுடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் பரமத்தி வேலூரில் உள்ள பெத்தாண்டவர் ஆலயத்தில் குடிகொண்டுள்ள அருள்மிகு பிரத்யங்கரா தேவிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு புது பட்டு சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி தந்த கோவில் மூலவரான ஸ்ரீ பெத்தாண்டவருக்கும் கற்பூரம் காண்பித்தனர். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டுடுத்தி கிரீடம் அணிவித்து வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு பெரிய மாரியம்மனுக்கு நாமாவளிகள் கூறி மல்லிகையால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். ஈரோட்டில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு சின்ன மாரியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சந்தன காப்புடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நாமாவளிகள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர்.
பக்தர்கள் கோவில் முன்பு நடப்பட்டிருந்த கம்பத்திற்கு மஞ்சள் நீரூற்றி அபிஷேகம் செய்து அம்மனை தரிசித்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் காரைவாய்க்கால் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழாவையொட்டி மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மஞ்சள் திருமுகத்தில் புன்னகை தவழ அழகாக காட்சி தந்த அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெள்ளை விநாயகர் கோவிலில் வீற்றிருந்தாருளும் நாக தேவதைகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். தல விருட்சத்தின் கீழ் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ராகு மற்றும் கேது பகவானுக்கு எண்ணெய் காப்புடன் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சந்தன குங்குமமிட்டு மலர் சரங்கள் சூட்டி பட்டாடை கட்டி அலங்கரித்து தூபத்துடன் மகாமங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலின் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக குண்டம் அமைத்து உற்சவர் ஸ்ரீ ஹரிஹர சுதனையும் மேடை மீது